ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரான அகடமி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பால்ட்டி பாக்வான் பார்ட் ஃபோர் பார்க்க போகிறோம் சரிங்களா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து மூணு பார்ட் பார்த்துருக்கோம் அது பார்க்காததுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது போய் பார்த்துங்க இந்த வீடியோ பகுதியில் நம்ம பால்டி பாக்வான் ஃபோர் பார்க்க போகிறோம் ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கும் துணை குடியரசுத் தலைவருக்கும் இடையான வேறுபாடுகள் மற்றும் ஒற்றுமைகள் தான் நம்ம இந்த வீடியோ பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம் சரி நான் மொத்தம் வந்து ஒரு இருபது டாபிக்ஸில் எடுத்திருக்கேன் ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் ஒற்றுமையான விஷயங்கள் வேறுபட்ட விஷயங்கள் எடுத்து நான் வந்து ஒன்று வேணால் கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோ முழுமையாக பார்த்தா உங்களால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் சரிங்களா ஸோ கிளாரிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா அந்த வீடியோலேயே பார்த்திங்கன்னா மூணு டாட் இருக்கும் சரி அந்த டாட்டை க்ளிக் பண்ணி உங்களுடைய பிக்சல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி வச்சிங்க செவன் டுவெண்ட்டி அப்படி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் சரிங்களா அதாவது இது வந்து முழுக்க முழுக்க வந்து உங்களுடைய வீடியோ குவாலிட்டி பொறுத்தா இருக்குது வந்து நம்ம கிளியர்னு சொல்ல முடியாது சரிங்களா ஓகே இதில் முதல் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு என்ன சார் அப்படின்னு நாட்டின் முதல் குடிமகன் அவர் தான் சரிங்களா என்னது நம்ம இந்திய நாட்டின் முதல் குடிமனியார் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் சரியா அப்போது குடியரசு சரிங்க சார் குடியரசு தலைவர் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உண்மையிலேயே வந்து துணை குடியரசுத் தலைவர்னு போடுறது பார்த்தீங்கன்னா தப்பு சரிங்களா குடியரசு தலைவர் தான் போடணும் சரிங்களா அதுதான் வந்து உண்மையான வார்த்தை இந்த குடியரசு இந்த குடியரசு இந்தியாவிற்கு ஒரு தலைவர் அதே மாதிரி பார்த்தா குடியரசு இந்தியாவிற்கு ஒரு துணைத் தலைவர் அப்படின்னு தான் வரும் சரிங்களா அதனால் துணை குடியரசுத் தலைவர்ன்றத குடியரசு துணைத்தலைவர் தான் போடணும் சரிங்களா அதுக்காக தான் நான் போட்டிருக்கேன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படி படிக்க மாட்டாங்க இதான் நீங்கள் இப்போத்தின்தே பழகிங்க சரியா நாட்டின் இரண்டாவது குடிமகன் யார் பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் ஓகேவா நான் போச்சுங்க அடுத்து விதி அதாவது குடியரசுத் தலைவர் பற்றி சொல்லக்கூடிய விதி அதாவது இந்தியாவிற்கு என்று ஒரு குடியரசுத் தலைவர் கண்டிப்பாக வேணும் இந்தியாவுக்கு ஒரு பிரசிடென்ட் வேணும்னு சொல்லக்கூடிய விதி எதுன்னு பார்த்தீங்கன்னா விதி ஐம்பத்தி ரெண்டு சரியா மாதிரி இந்தியாவுக்கு ஒரு வைஸ் பிரசிடென்ட் அதாவது குடியரசு துணைத் தலைவர் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விதி எதுன்னு பார்த்தீங்கன்னா விதி அறுபத்தி மூணு விதி அறுபத்தி மூணு இந்தியாவுக்கு என்று ஒரு இருங்க நான் ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன் ஓகேவா சரி அடுத்தது பதவிக்காலம் ஸோ குடியரசுத்தலோட பதவிக்காலம் பார்த்தீங்கன்னா ஐந்து ஆண்டுகள் சரியா அவர் வந்து தேர்தல் வெற்றி பெற்ற பிறகு எத்தனை வச்சு எத்தனை வச்சு இருப்பார் ஐந்து ஆண்டுகள் பதவியில் இருப்பாரு சரியா ஓகே மாதிரி அப்போ குடியரசு தலைவர் பார்த்தீங்கன்னா அவரும் ஐந்து ஆண்டுகள் தான் பதவியில் இருப்பார் அவருக்கும் வந்து வேறுபாடு கிடையாது இவருக்கு அஞ்சு வருஷங்களும் அதேமாதிரி இவரும் அஞ்சு வருஷம் ரெண்டு பேருமே வந்து அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் இருக்கலாம் அடுத்தது குறைந்தபட்ச வயது அதாவது இப்போது அவர் குடியரசு தலைவராக நிற்க போகிறார் அப்படின்னா எத்தனை வயசு பிறகு நிற்கலாம் அப்படின்னு போது பன்னெண்டு வயசு ஆண்டெல்லாம் நிற்க முடியாது சரிங்களா முப்பத்தஞ்சு வயசு நிறைவேறது மட்டும்தான் போட முடியும் குடியரசுத் தலைவரில் தலைவர் அந்த தேர்தலில் போட்டியிட முடியும் ஓகேவா அது குறைந்தபட்ச வயது வரும்போது முப்பத்தஞ்சு வயது இருக்கணும் அப்போது குடியரசு துணைத் தலைவருக்கு வளன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கும் அதே முப்பத்தஞ்சு தான் இங்கே பாருங்கள் அதாவது குடியரசுத் தலைவருக்கும் துணை குடியரசுத் தலைவருக்கும் வரக்கூடிய விஷயங்கள் சேமாக இருந்துச்சுன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர்ல கொடுத்துருப்பேன் ஸோ இந்த கலரில் கொடுத்தது எல்லாமே சாரி வயல் கலர் கொடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேமாக வரக்கூடியது பிளாக் கலர் டிஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் கெஸ் பண்ணுறதுக்காக இதுமாதிரி கொடுத்துருக்கேன் ஒரு நோட் எடுத்து நான் சொல்ல சொல்ல எழுதி வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுரும் சரிங்களா ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே பிடிஎஃப் கேட்காதீங்க நீங்கள் உட்காந்து ஒரு இரவு அரை மணி நேரமா அரை மணி நேரம் உக்காந்து நீங்கள் வினக்கட்டி எழுதினா கண்டிப்பாக உங்கள் லைஃப் வந்து அதாவது அந்த எக்ஸாம் அப்போ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட பிடிஎஃப் ஆச்சுன்னா வரைக்கும் உங்கள் வீ உங்கள் செல்ஃபோனில் ஒரு பிடிஎஃபாக மட்டுமே தான் இருக்குமே தவிர உங்கள் மைண்டில் போய் ஸ்டோர் ஆகாது என்னுடைய முழுக்கு என்னுடைய முழு குறிக்கோள்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் ஸ்டோரேஜ் பண்ணுறது என்னுடைய குறிக்கோள் இல்லை உங்கள் மைண்டில் ஸ்டோரேஜ் பண்ணுறது என்னுடைய குறிக்கோள் சரியா ஓகே சார் அப்போ ஓகே சார் சப்போஸ் வந்து இப்போ ஒரு குடியரசுக்கு என்ன தகுதி சார் இருக்கணும் இப்போ ஒரு குடியரசுத் தலைவராக ஆகணும்னா என்ன தகுதிகள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய குடிமகனாக இருக்கணும் முப்பத்தைந்து வயது நிரம்பி இருக்கணும் சரிங்களா முப்பத்தைந்து வயது இருக்கக்கூடாது முப்பத்தஞ்சு வயது கம்ப்ளீட்டாக இருக்கணும் சரிங்களா அது ரன்னிங்கில் இருக்கக்கூடாது முப்பத்தஞ்சு வயசு ஷூட்னா ஷுட் கம்ப்ளீட் ஓகேவா அடுத்தது பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகளில் வரி அதாவது அரசு ஆதாயம் தரும் பதவிகளில் வகிக்கக்கூடாது மனநிலை சரி இல்லாதவராக இருக்கக்கூடாது இது மனநிலை சரி இல்லாதவராக இருக்கக்கூடாது அப்புறம் திவாலானவரார் என்ன சார் திவாலானவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடை வாங்கிட்டு திருப்பி கட்டாதவங்க திவால் ஆனால் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தால் அவங்க என்ன பண்ண முடியாது குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட முறை இதே தான் வந்து துணை குடியரசுத் தலைவருக்கும் சரியா அடுத்தது போட்டியிடும் முறை என்ன சார் போட்டியிடும் முறை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதாவது எத்தனை முறை வேண்டுமானாலும் அதிகபட்ச வயது என்று போட்டியிடலாம் இப்போது இந்த இந்த கொஸ்டின் ஏன்ஸ் வச்சிருக்கேன் கேட்டேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் அமெரிக்க தேர்தல் வச்சுங்க அமெரிக்க பிரெசிடென்ட் தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ரெண்டு முறை தான் போட்டிட முடியும் சரிங்களா நான் வச்சுங்க ஒரு நபர் இரண்டு முறை மட்டுமே போட்டியிட முடியும் சரியா அவங்களுக்கு ஆனால் வந்து நான்கு ஆண்டுகள் அப்போ ஒருத்தர் வந்து எட்டு ஆண்டுகள் வரைக்கும் இருக்கலாம் பாரகோபமாக எட்டு ஆண்டுகள் இருந்தார் கடைசியாக இருந்தவர் சரியா ஸோ நம்ம அது நான் வச்சுங்க அப்படின்னு போது ஆனால் நமக்கு வந்து அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் எதுவுமே கிடையாது ஒரே ஒரு நபர் எத்தனை முறை வேண்டுவானால் இருக்கலாம் அவர் சாகர் வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா போட்டியிடலாம் எத்தனை முறை வேண்டாம் போட்டிடலாம் இத்தனை முறை தான் சொல்லிட்டு எந்த விதமான இதுவும் கிடையாது அதேமாரி அதிகபட்ச குறைந்தபட்ச வயது வரும்போது முப்பத்தஞ்சே தவிர அதிகபட்ச வயது வரம்பு அவருக்கு கிடையாது ஓகேவா இதே தான் வந்து குடியரசு துணைத்தலை இருக்கும் ஸோ குடியரசு துணைத்திலிருக்கும் துணை குடியரசுத் தலைவருக்கும் அதிகபட்ச வயது வரம்பும் இல்லை அதே மாதிரினா அது எத்தனை முறை வேண்டுமானாலும் ஒரு தேர்தலில் போட்டிடலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை நான் போச்சுங்க அடுத்த தேர்தல்கள் ஸோ என்னென்ன முறையில் தேர்ந்தெடுக்கனு பார்த்தீங்கன்னா மறைமுக தேர்தல் மூலமாக ஒற்றை மாற்று வாக்கு மற்றும் விகிதாச்சார பிரதிநிதித்துவ அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ஓகேவா என்னது என்ன சார் மறைமுக தேர்தல் அப்படின்னு கொடுப்பீங்கன்னா இப்போ நம்ம மக்கள் வந்து ஒரு வேட்பாளரை நேரடியாக தேர்ந்தெடுத்து வந்து நேரடி தேர்தல் இப்போ ஓகேவா மக்கள் வந்து தேர்ந்தெடுத்த பார்த்தீங்கன்னா நேரடி தேர்தல்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலமாக தேர்வு செய்யப்படுகிறது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மறைமுக தேர்தல் ஓகேவா ஏன்னா இந்த இந்த குடியரசுத் தலைவர் தேர்தலையும் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் முறையிலையும் நம்ம வாக்களிக்க மாட்டோம் அதாவது நம்ம நம்மளால் இந்திய குடிமக்களாகிய நாம் வந்து வாக்களிக்க மாட்டோம் நம்ம வாக்களித்து நம்முடைய பிரதிநிதிகள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ எம்பிஸ் அவங்க தான் வந்து இதில் வாக்களிப்பாங்க ஓகேவா தான் இதை வந்து மறைமுக தேர்தல்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மறைமுக தேர்தலில் எப்படி தேர்ந்தெடுப்பாங்க பார்த்தீங்கன்னா ஒற்றை மாற்று வாக்கெடுப்பு விகிதாச்சார பிரதிநிதித்துவம் ஏன்னா சார் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பர்சன்டேஜை பொறுத்து இப்போ ஒருத்தர் நாற்பது பர்சன்ட் வாங்கியிருக்காரு ஒருத்தர் முப்பது பர்சன்டேஜ் வாங்கியிருக்காரு அப்படின்னு போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் அதை பார்த்தா நாற்பது பர்சன்ட் யார் வாங்கினாலும் அவங்க தான் வந்து வெற்றி பெற்றாங்க சரிங்களா ஸோ அப்போ ஒற்றை மாற்று வாக்கெடுப்பு எதுக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஈக்குவலான வாக்கு வாங்கியிருக்காங்க அது ரெண்டு பேருமே இப்போ வந்து பார்த்தனா கமல் விமல் சொல்லிட்டு ரெண்டு பேருக்கானு வச்சுக்கேன் இவருக்கும் பத்து பேர் ஓட்டு போட்டிருக்காங்க இவருக்கும் பத்து பேர் ஓட்டு போட்டிருக்காங்க போது ஒற்றை மாற்று வாக்கெடுப்புன்ற ஒரு விஷயத்த கையில் எடுப்பாங்க இதுனா சார் ஒற்றை மாற்று வாக்கு ப்ரியாரிட்டி வாக்கு தான் அதில் கொடுப்பாங்க அதாவது என்னென்னா இப்போ வந்து ஒரு மூணு பேர் போட்டிடுறான்னு வச்சுக்கேன் கமல் விமல் க தமல்னு வச்சிங்களேன் ஸோ மூணு பேர் போட்டிடுறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் கமலுக்கு ஓட்டு போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து அவருக்கு ப்ரியாரி கொடுக்குறேன் ரெண்டாவது வந்து விமலுக்கு கொடுக்குறேன் மூணாவது தமிழுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து பேர் கொடுக்குறாங்க இப்போ அப்படின்னு என்ன ஃபஸ்ட்டு ப்ரீப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு பத்து பேர் இவருக்கு பத்து பேர் தான் நினைச்சுங்க கமலுக்கு பத்து பேர் இருக்காங்க கமலுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து பத்து பேர் கொடுத்துருக்காங்க அதுமாதிரி விமலுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து பத்து பேர் கொடுத்துருக்காங்க போது செகண்ட் ப்ரிஃபரன்ஸில் யார் அதிகமாக கொடுத்துருக்காங்க யார் கமலுக்கும் விமலுக்கும்னு சொல்லி பார்க்கும்போது சப்போஸ் செகண்ட் ப்ரிஃபரன்ஸில் ஒரு எட்டு பேர் வந்து கமல் கொடுத்துருவான்னு மீதி வந்து ஒரு பன்னெண்டு பேர் வந்து விமில்லு கொடுத்துருவாங்க இல்லை வந்து பத்து பேர் கொடுத்துருக்காங்க வச்சுக்கங்களேன் ஸோ அப்படி செகண்ட் ப்ரிஃபரன்ஸில் யூரே வந்தார்னா யார் அதிகமாக வந்தான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க அதில் வந்து அந்த ஒற்றை மாற்று வாக்கெடுப்பு அந்த ஒற்றை மாற்று எடுத்து இதுதான் மீனிங் சரிங்களா இது வந்து குடியரசு தலைவருக்கும் அதே தான் குடியரசுத் துணைத்தலைவருக்கும் இதே தான் எனது மறைமுக தேர்தல் ஒற்றை மாற்று வாக்கு விகிதாச்சார பிரதிநிதித்துவம் ஓகேவா அடுத்தது ஏழாவது தேர்தலில் வாக்களிப்பவர்கள் ஸோ நான் முதலே சொல்லியிருந்தேன் நம்ம வந்து அதாவது இந்திய மக்கள் யாருமே வந்து குடியரசுத் தலைவர் தேர்தலையும் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலையும் போட்டியிட முடியாது அப்படிங்கும்போது குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுபவர்கள் யார் ஏற்பட்டு பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தை இரண்டு அவை இருக்குது பார்த்திங்கன்னா என்னது மக்களவை மாநிலங்கள் அந்த இரண்டு அவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன் சார் அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் இருப்பாங்க நியமன உறுப்பினர் இருப்பாங்க ஓகேவா குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்க நியமனம் செய்யக்கூடிய பதினான்கு நியமன உறுப்பினர் இருப்பாங்க அப்படின்னும் போது அந்த பதினான்கு பேரில் வாக்களிக்க முடியாது ஓகேவா ஏன்னா அவங்க நியமனம் செய்து குடியரசுத் தலைவர் தான் ஸோ அப்படின்னும் போது அவங்க வரமாட்டாங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் இது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜம்மு காஷ்மீர் பாண்டிச்சேரி அப்புறம் வந்து பார்த்தினா என்னது இருக்குது புதுடெல்லி ஸோ அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களும் வருவாங்க ஸோ அப்படின்னும் போது பாராளுமன்றத்தில் ஈராவையில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அனைத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் ப்ளஸ் வந்து பார்த்தினா யூனியன் பிரதேசத்தில் உள்ள சட்டமன்றத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் இவங்க எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க இந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிப்பாங்க Ok. அடுத்தது சார் அப்படி நம்போது பார்த்தோம்னா பாராளுமன்ற குடியரசு தலைவர் தேர்தல் யார் யார் வாக்களிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் சேம் தான் பட் ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஓகேவா என்னன்னா கொஞ்சம் சிம்பிளாக ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அதாவது பாராளுமன்றத்தின் இரண்டு அவையில் கூடிய மொத்த உறுப்பினர்கள் என்ன சார் மொத்த உறுப்பினர் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதாவது இதில் நம்ம இது முன்னாடி பார்த்துருந்தோம் அதாவது குடியரசுத் தலைவர் தேர்தல் என்ன சொல்லியிருந்தோம் இரு அவையில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் மட்டும்தான் போட்டு வாக்களிக்கும் சொல்லியிருந்தோம் ஆனால் இந்த குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பிளஸ் அந்த பதினான்கு நியமன உறுப்பினர்கள் மொத்த பெருமை வாக்களிக்கலாம் ஓகே அப்போ பாராளுமன்றத்தை இரண்டாவில் இருக்கக்கூடிய மொத்த பெருமை இந்த குடியரசு துணை தலைவர் தேர்தலில் வாக்களிப்பாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது அப்படியே ஆப்ஷன் வச்சு கூட கேட்பாங்க அடுத்தது எட்டாவது தேர்தலில் போட்டியிட முன்மொழிபவர்கள் மற்றும் வழிமொழிபவர்கள் ஸோ என்ன சார் இது முன்மொழிபெருது வழிமொழி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை ஒரு சிம்பிளான விஷயந்தான் அதாவது வந்து இவர் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்சியோ இல்லைன்னா ஒரு நபரோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாருனா சரி ஓகேப்பா நீ போட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுன்னா ஒரு அம் ஐம்பது பேர் வந்து என்ன பண்ணால் முன்மொழியணும் ஓகே அதாவது ஐம்பது ஐம்பது பேர் வந்து இதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா அருள் நிற்கலாம் ஓகேவா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமல் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஐம்பது பேர் வந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா ஓகே அந்த ஐம்பது பேர் சப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் என்னன்னா ஓகேப்பா பரவாயில்ல இவரே நிற்கலாம்னு சொல்லிட்டு அந்த சப்போர்ட் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு சொன்னாங்க பார்த்திங்கன்னா முன்மொழிஞ்சாங்கல்லே அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே பரவாயில்ல இவர் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஓகே அதனால ஃபர்ஸ்ட்டு இருந்து அப்புறம் வந்து அவங்க முன்மொழிஞ்சது இவங்க வழிமுறை ஆமான்னு சொல்லிட்டு ஆமாம் இவ்வளோ அதை அதுதான் சொல்லுவாங்க முன்மொழிஞ்சதை ஆமாம் அப்படின்னு சொல்லி தான் வழிமொழிதுன்னு சொல்லுவாங்க அவங்க சொன்னதுக்கு ஆமாம் போகிறது தான் வழிமொழிதல் ஓகேவா அவங்க சொன்னதை அப்படியே சொல்கிறது தான் வழிமொழிதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரியா அப்படினும் போது முன்மொழிவர்கள் மொத்தம் ஐம்பது பேர் வழிமொழிகளும் அதே ஐம்பது பேர் தான் ஓகேவா குடியரசுத் தலைவர் தேர்தலில் முன்மொழிகள் மொத்தம் ஐம்பது பேர் வழிமொழிகள் மொத்தம் ஐம்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் எம்பிஸ் தான் சரியா நான் போச்சுங்க இது புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இருபதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க இது தப்பான வார்த்தை சரியா அது குடியரசு தலைவருக்கு தான் வருமே தவிர இவருக்கு வராது அதனால் பார்த்து வச்சுங்க அந்த புக்கில் தப்பாக இருக்கும் சார் வந்து இது தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன சொல்லாதீங்க அது புக்கில் தப்பாக இருக்கக்கூடிய விஷயம் இதுதான் கரெக்டான விஷயம் ஓகேவா சரி ஓகே சார் இது வந்து குடியரசுத் தலைவருக்கு ஓகே அப்போ துணை குடியரசுத் தலைவருக்கு வந்து எத்தனை பேர் முன்மொழினோ எத்தனை பேர் வழிமொழி அப்படின்னு கேட்டிங்கன்னா குடியரசு தலைவருக்கு இருபது பேர் வந்து முன்மொழினோம் அதே மாதிரி இருபது பேர் வந்து வழிமொழிணும் இருபது பேர் முன்மொழினும் இருபது பேர் வழிமொழினோம் ஓகே அடுத்தது பத்தாவது வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் தொகை அது டெபாசிட் தொகை டெபாசிட் தொகைன்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எலெக்ஷன் ஒருத்தர் நிற்க போகிறாங்கன்னா டெபாசிட் கட்டணும் இப்போ நம்ம சட்டமன்ற தேர்தலுக்கு பார்த்திங்கன்னா சட்டமன்ற தேர்தலுக்கு எவ்வளோ டெபாசிட்டு பத்தாயிர ரூபாய் டெபாசிட் பண்ணணும் ஒரு எம்எல்ஏ வந்து ஒரு தொகுதியில் நிற்க போகிறார் சார் ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்கு ஒருத்தர் வந்து ஒரு நபர் வந்து நிற்க போகிறாருன்னா பத்தாயிரம் ரூபாய் டெபாசிட் கட்டினா நிற்கலாம் இது எஸ்சிஎஸ்டி இருந்தால் அம் அஞ்சாயிரம் கட்டினா போதும் ஃபிஃப்டி பர்சன்ட் கட்டினா போதும் அப்படின்னும்போது எம்எல்ஏக்கு எவ்வளோ அப்படின் போது குடியரசுத் தலைவர் எவ்வளோ சார்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் டெபாசிட் இப்போ ஒருத்தர் குடியரசுத் தலைவர் நிற்க போகிறாங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணணும் அதே மாதிரி ஓகே அப்போ குடியரசு துணைத்தலைவராக போட்டுடுறாருன்னா அவர் எவ்வளோ கட்டணும் பார்த்தீங்கன்னா அவர் அதே பதினஞ்சாயிரம் தான் ஸோ ரெண்டு பேருமே பதினஞ்சாயிரம் ரூபாய் டெபாசிட் தொகை கட்டினா போதும் தேர்தலில் நிற்கலாம் அடுத்தது பதிவு பிரமாணம் சரி ஓகே டெபாசிட் தொகையும் கட்டி எல்லாரும் வாக்களித்து ஜெயிச்சிட்டாங்க ஜெயிச்சவன் என்ன பண்ணுவாங்க பதிவு பிரமாணம்ல இந்திய குடிமனாகிய நான் எனது நான் தாய்நாட்டிற்கு பெருமை சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ அப்படின்னும் போது யார் பதவி பிரமாணம் செய்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அல்லது இந்திய தலைமை குழம்பிடாதீங்க இதில் ரெண்டு வார்த்தையும் செத்து வருவாங்க அதை உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதின்னு சொல்லுவாங்க அப்படின்னா இந்திய தலைமை நீதிபதி ரெண்டு பேருமே வந்து யாரை குறிக்கினா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் சொல்லுவோம் ஓகே அதான் நான் இப்போ வச்சுங்க சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படின்னா ரெண்டுமே எதை குறிக்கணும்னா இந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் குறிப்பிடும் ஓகேவா அப்போது குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்தப்போர் யார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஓகே அப்போ குடியரசு துணைத் தலைவருக்கு யார் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் பண்ணிடுவார் ஓகே நான் நல்லா போச்சுங்க குடியரசுத் தலைவர் தான் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆனால் துணை குடியரசுத் தலைவருக்கு குடியரசுத் தலைவரே பண்ணிடுவார் நான் போச்சுங்க அச்சு தலைமை பதவி இவர் எதுக்கு தலைமை தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டின் முதல் கூட்டத்தொடருக்கு ஓகேவா ஒவ்வொரு வருஷம் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு பாராளுமன்றத்தில் மூன்று கூட்டம் நடைபெறும் ஓகே பட்ஜெட் கூட்டத்தொடர் பருவகால கூட்டத்தொடர் மற்றும் குளிர்கால கூட்டத்தொடர் சொல்லிட்டு மூன்று கூட்டத்தொடர் நடக்கும் அப்படி நடக்கும்போது ஒவ்வொரு கூட்டத்தொடரோட முதல் கூட்டத்தொடர் இது பட்ஜெட் கூட்டத்தொடர் அப்போ அந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் கண்டிப்பாக குடியரசுத் தலைவர் தலைமை தாங்கி உரைநிறுத்துவார் அதை நான் அப்போ அது ரெண்டு கூட்டம் ஒன்றா இருக்கும் அந்த அந்த கூட்டத்துக்கு வந்து இவர் இருப்பார் ஓகே போது அப்போது குடியரசு துணைத்தலை எதுக்கு தலைமை தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதி அறுபத்தி நாலின் படி பதவி வழி மாநிலங்களவை தலைவராக செயல்படுகிறார் இது பதவி வழி மாநிலங்களவை தலைவராக செயல்படுகிறார் இது என்ன மீனிங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த குடியரசு துணைத்தலைவர் தான் எதுக்கு தலைவராக இருப்பான்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாருக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாவையும் சொன்னேன் மக்களவை மாநில அதாவது லோக்சபா ராஜ்யசபா அதில் இந்த ராஜ்யசபாவுக்கு தலைமை தாங்குகிற யார் பார்த்தீங்கன்னா குடியரசு துணைத் தலைவர் தான் சொல்லுவாங்க ஓகே இதில் ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்ட் விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இவர் குடியரசு துணைத்தலைவர் என்பதுக்காக இவருக்கு சம்பளம் வழங்க மாட்டாங்க நல்லா புரிஞ்சுங்க இவர் குடியரசு துணைத் தலைவர் அப்படின்றதுக்கு சம்பளம் கிடையாது இவர் வந்து ராஜ்யசபாவின் தலைவருக்காக தான் சம்பளமே வழங்குறாங்க ஓகே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு அதிகாரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ குடியரசுத் தலைவருக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு சில சிறப்பு அதிகாரங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா விதி நூற்றி இருபத்தி மூணின் படி அவசர சட்டம் பிறப்பிக்கலாம் அது விதி நூற்றி இருபத்தி மூணின் படி அவசர சட்டம் பிறப்பிக்கலாம் ஓகே அது சட்டம் பாராளுமன்ற கூட்டத்தொடர் இல்லாத போது அவசரம் கருதி குடியரசுத் தலைவரால் தான் இந்த அவசர சட்டம் ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீன்னு டக்குன்னு அவசரமாக ஓடிடுவான்னு பற்றி அதை நான் வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீன்னு அவசரமாக ஓடிடணும் ஓகேவா யார் குடியரசுத் தலைவராகும் போது சரியா அப்புறம் வந்து மூன்று வகையான நெருக்கடி நிலை பிரகடனம் என்னென்னா தேசிய நெருக்கடி மாநில நெருக்கடி நிதி நெருக்கடி ஓகேவா ஒரு தேசிய அளவில் ஒரு கலவரம் ஆச்சுன்னா இல்லை வெளிநாட்டோட தொடர்பு வெளிநாட்டோட சண்டை வந்துச்சுன்னு வச்சுங்களேன் தேசிய நெருக்கடியை வந்து யார் அறிவிப்பார்னா நம்ம குடியரசுத் தலைவர் அறிவிப்பார் அதனால் விதி முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு படி தேசிய நெருக்கடி முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு படி மாநில நெருக்கடி ஒரு மாநிலத்தில் வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி சொல்வாங்க பற்றினா ஆது அடுத்து மு விதி முந்நூற்றி அறுபது வந்து நிதி நெருக்கடி நிலை நம்ம இந்தியா வந்து நிதி பற்றாக்குறைப்படுத்தினா நிதி நெருக்கடி நிலையை அறிவிப்பார் சிக்கன நடைமுறையை கடைபிடித்ததாக ஓகே நம்ம இந்தியாவில் இது வரைக்கும் நிதி நெருக்கடி நிலை பண்ணதில்லை அடுத்து வந்து மரண தண்டனை விதிக்கும் அதிகாரம் ஓகே மரண தண்டையை வந்து விதிக்கும் அதிகாரம் இல்லை சாரி மாற்றி இதில் கொஞ்சம் வார்த்தை மாறிடுது விதிக்கும் அதிகாரம் இவங்களுக்குள்ள அது ஜட்ஜிக்கு தான் இருக்குது அப்படி மரண தண்டை இருந்தாங்கன்னா அதை தள்ளி வைக்கிறதுக்கு சிறிது காலம் குறைப்பதற்கு இல்லை வந்து ஆயுள் தண்டனையாக மாற்றுவதற்கு இவருக்கு அதிகாரம் இருக்குது அதுதான் சொல்ல வரேன் மாற்றி புரிஞ்சுக்காதீங்க படிச்சிங்க அடுத்தது பாராளுமன்ற கூட்டுக்கூட்டத்தை கூட்டுதல் சரிங்களா அதாவது ஒரு சாதாரண மசோதா விதி நூற்றி எட்டின் படி ஒரு சாதாரண மசோதாவை நிறைவேற்றுதில் மக்களவைக்கும் மாநிலைக்கும் ஒரு இழுப்பு நடந்துட்டேச்சுங்களேன் அப்போ என்ன பண்ணுன்னா ரெண்டு அவையும் ஒரே டைம் வச்சு கூட்டுவாங்க அந்த கூட்டுக்கூட்டம்னு சொல்லுவாங்க கூட்டி ஓகே ஒன்றா இப்போ நீ இந்த பிரச்சனை சொல்கிறியா நான் அந்த பிரச்சனை சொல்கிறேன் ஒரே இடத்துல நிற்க வச்சு பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி அந்த பஞ்சாயத்துக்கு யார் தலைவராக இருப்பார்னா குடியரசுத் தலைவர் ஓகே அதாவது பாராளுமன்ற கூட்டுக்கூட்டம்னு சொல்லுவாங்க ஓகே அடுத்து பாருங்கள் அப்படின்னும் போது இது வந்து யாருக்கு குடியரசுக்குண்டான அதிகாரங்கள் குடியரசு துணைத் தலைவருக்கு உண்டான அதிகாரங்களில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் பதவி காலியாக உள்ள போது இவர் அப்பதவி வகிப்பார் ஓகே எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா குடி துணை குடியரசுத் தலைவர் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த போஸ்டிங் உருவாக்கினானா முழுக்க முழுக்கவே குடியரசுத் தலைவருக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும்போது அதேமாதிரி அவர் இல்லாதப்போ அவருடைய வேலையை செய்வதற்காகவும் தான் வச்சுருக்காங்க அதுதான் வந்து துணைன்னு அர்த்தம் அதுதான் அதுக்குன்னு மீனிங் ஸோ அப்படின்னும் போது ஏதோ ஒரு காரணத்துனா இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு குடியரசு இறந்துட்டாரோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாலண்டியரை வந்து ராஜினாமா பண்ணிட்டாலோ இல்லை எதனா வெளிநாட்டுக்கு ஏன்னா இருந்துச்சுன்னா அப்போ வந்து முழு பொறுப்பை வந்து யார்ட்டிருன்னா குடியரசு துணைத்தலை வரும் அப்படின்னும் போது அப்போ மீ இந்த எல்லா விஷயமுமே அப்போ இவருக்கு வந்துடும் ஓகேவா சரி அடுத்து பதினாலாவது சமநிலை வாக்கு கேஸ்டிங் ஓட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சமநிலை வாக்கு அதிகாரம் வந்து குடியரசுத் தலைவருக்கு இல்லை ஆனால் குடியரசுத் துணை தலைவருக்கு இருக்குது ஏன்னா ஏன் அவருக்கு இருக்குன்னா அவர் வந்து மாநிலங்களையோட தலைவர் அது ராஜ்யசபாவிற்கு தலைமை தாங்கிறதுனால ரெண்டு இப்போது ரெண்டு க ரெண்டு ஒரு தீர்மானத்தில் ரெண்டு பக்கம் பக்கம்மாறாங்க ஒருத்தர் வேணும்னு சொல்லிட்டு ஐம்பது பேர் போட்டிடுறாங்க வேணான்னு சொல்லிட்டு ஐம்பது பேர் வாக்கு அளிக்கிறாங்க அப்படின்னும் போது வேணும் ஐம்பது வேணாம் ஐம்பது அப்படின்போது ஈக்குவலாக இருக்குது ஸோ அப்படினும் போது அந்த தீர்மானத்தை நிறைவேற்றணும்னா அப்போ வந்து கேஸ்டிங் ஓட் அப்போது ஒரு வாக்கு சமநிலை ஏற்படும் போது அதை முடிவு செய்யும் வாக்கு அதான் கேஸ்டிங் ஓட்டு அளிப்பவர் தான் மக்களவைன்னா மக்களவை சபாநாயகர் அதே மாநிலங்களவைன்னா துணை குடியரசுத் தலைவர் அதை பற்றி சொல்லக்கூடிய விதி விதி அறுபத்தி ஏழு அடுத்து பதினெட்டாவது பதவி நீக்க முறை சாரி ராஜினாமா என்ன விட்டும் பாருங்கள் அதுக்குள்ளே அதுங்க வந்துட்டேன் அடுத்தது ஊதியம் ஊதியம் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் இவருக்கு எவ்வளோ சம்பளம் தராங்கன்னா அஞ்சு லட்சம் தராங்க நான் வச்சுங்க மாதம் அஞ்சு லட்சம் தராங்க ஓகே மாதம் மட்டுமே அஞ்சு லட்சம் வருஷம் இல்லை மாதத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் சம்பளம் தராங்க ஓகே அப்படிங்கும்போது குடியரசு துணைத்தலைவருக்கு எவ்வளோ தராங்கன்னா மாதம் நாலு லட்சம் தராங்க குடியரசுத் தலைவருக்கு அஞ்சு லட்சம் குடியரசு துணைத்தலைவருக்கு நாலு லட்சம் அடுத்தது பதினாறாவது ராஜினாமா கடிதம் இப்போ ஏதோ ஒரு காரணத்து வந்து ரெசினேஷன் லெட்டர் வந்து பார்த்தா தராரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா குடியரசுத் தலைவர் யார்கிட்ட தரனா துணை குடியரசுத் தலைவர்கிட்ட தரணும் ஓகேவா ராஜினாமா கிடைதோம் குடியரசுத் தலைவர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் அந்த ரெசினேஷன் லெட்டர் யார்கிட்ட கொடுக்குதுன்னா குடியரசு துணைத் தலைவர்கிட்ட கொடுக்கணும் சப்போஸ் துணை குடியரசுத் தலைவர் ராஜினாமா கிட்டது யார் கொடுக்கணும் குடியரசு அப்படியே ரெண்டு பேர் மாற்றி மாற்றி ஷேர் பண்ணிப்பாங்க நான் அவசித்தீங்க ஓகேவா அவருடைய ரெசினேஷனை இவர் வாங்கிப்பார் இவருடைய ரெசினேஷனை அவர் வாங்கிப்பார் அவ்வளோ தான் அடுத்தது பதவி நீக்க தீர்மானம் ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தா ராஜினாமா கொடுத்து அப்படி அப்படின்னா என்ன பண்ணுவேன் வாண்டராக நீக்குவாங்க அது எப்படி நீக்குவாங்க இப்போ வந்து பார்த்தினா குடியரசு வந்து அந்த அரசியல் சட்டத்திற்கு எதிராக செயல்படுறாரு ஓகேவா இல்லை வந்து பார்த்தினா அவருக்கு வந்து மனநிலை சரியில்லை எதனா ஒரு காரணத்தை வந்து பதவி நீக்கம் பண்ணுறாங்கன்னா அந்த தீர்மானத்தை வந்து என்ன பண்ணுவேன்னா பாரம்பத்த இரண்டாவது இருப்பா இரண்டாவையில எந்த அவையில வேணாலும் கொண்டு வரலாம் இப்போ குடியரசுத் தலைவர பதனிக்கு தீர்மானத்தை மக்களவை மாநிலங்களவை எந்த இந்த இரண்டு எந்த அவையில் வேணாலுமே கொண்டு வரலாம் அது கொண்டு வரணும்னா நாளில் ஒரு பங்கு ஆதரவுச்சுன்னா என்ன பண்ணலாம் அந்த அவையில் நாளில் ஒரு பங்கு ஆதரவுச்சுன்னா என்ன பண்ணுவேன்னா அந்த பதனிக்க தீர்மானத்தை கொண்டு வருவாங்க அந்த தீர்மானத்தை கொண்டு வந்த பிறகு எந்த அவையில் கொண்டு வராங்களோ அங்கே வந்து என்ன பண்ணால் நிறைவேற்றப்பட்டு அடுத்த அவையில் விசாரணை நடத்துவாங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து மாநிலங்களவையில தீர்மானம் கொண்டு வராங்கன்னா அங்கே தீர்மானத்தை நடைபெ நிறைவேற்றிட்டு அடுத்தவைது மக்களவை அந்த மக்களவையில் வந்து என்ன பண்ணுன்னா விசாரணை நடத்துவாங்க ஸோ அவர் மீறக்கூடிய அந்த குற்றச்சாட்டெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா விசாரணை கூட அமைச்சு நடத்துவாங்க அங்கே நடத்திவிட்டு சரி ஓகே அதுக்கப்புறம் அவருடைய குற்றம் நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா அந்த வகையில் வந்து தீர்மானம் ஒன்று நிறைவேற்றிய நாள் முதல் தீர்மானம் நிறைவேற்ற நாள் முதல் என்ன பண்ணுவோன்னா அவர் பதவி விலகிடுவார் சரி பதவி விளையாடுறா பதவி நீக்கம் பண்ணிடுவாங்க ஓகே பதவி தான் ராஜினாமா பதவி நீக்கம் பண்ணிவிடுவாங்க ஓகேவா இது வந்து குடியரசுத் தலைவர் பதவி நீக்க முறை ஓகேவா அது வந்து என்ன பண்ண இது முக்கியமான வார்த்தை வந்து குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம் வந்து எந்த அவையில் கொண்டு வரலாம் அப்படின்னு என்ன வரும் இரண்டு அவையிலுமே கொண்டு வரலாம் இது குடியரசுத் தலைவருக்கு ஓகே அப்போ குடியரசு துணைத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம் எங்கே எங்கே கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவில் மட்டும்தான் கொண்டு வர முடியும் முக்கியமான விஷயம் நான் வச்சுக்கினது குடி துணை குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க மசோதா அல்லது தீர்மானத்தை எங்கே கொண்டு வரணும் ராஜ்யசபாவில் மட்டுமே கொண்டு வர முடியும் விதி அறுபத்தி ஏழு அதை பற்றி கிளியராக சொல்கிறாங்க அடுத்தது பதினெட்டு பதவி நீக்க முறை ஸோ எப்படி பதவி நீக்க பண்ணுறாங்கன்னா அந்த முறைக்கு பேர் என்ன பார்த்தா இம்பீச்மெண்ட் பதவி நிற்க தீர்மானத்தின் மூலமாக அது என்ன சொல்லுவாங்க இம்பீச்மெண்ட் இந்த முறையின் மூலமாக தான் வந்து இந்த அமெரிக்க பிரசிடண்ட் கூட பார்த்தீங்கன்னா இப்போ அவர் நம்ம டொனால்டு ட்ரம்ப் இருக்கார் பார்த்தீங்களா ஸோ அவர் கூட பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக தான் வந்து அந்த அவையை விட்டு வெளித்தல்னு சொல்லிட்டு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த தீர்மானத்தின் மூலமாக தான் அது இம்பீச்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க குடியரசுத் தலைவருக்கும் இம்பீச்மெண்ட் தான் துணை குடியரசுத் தலைவருக்கும் இம்பீச்மெண்ட் முறை தான் ஓகே ஒன்றில் அது பதவி நீக்க திருமணம் அந்த பேர் வந்து இம்பீச்மெண்ட் சொல்லுவாங்க இது அப்படியே தமிழில் அந்த வார்த்தையை கொடுப்பாங்க நீங்கள் குழம்ப கூடாதான் இது வந்து நான் தனி ஒரு பாட்டாக கொடுத்துருக்கேன் ஓகே அடுத்த பத்தொன்பது வந்து பார்த்தீங்கன்னா முதல் குடியரசுத் தலைவர் யார் பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர் தான் நம்ம இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் அதே மாதிரி அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் அவர் தான் அதிக நான் வந்து தொண்ணூற்றி டு தொண்ணூறு சிறைய திரையில் அவ்வளோ வாக்கு வெ எடுத்து வெற்றி பெற்றார் அவருக்கு எதிராக யாருமே வாக்களிக்கல சரியா ஏன்னா ஃபஸ்ட்டு அப்படி தான் அவர் நம்போது எல்லாேருமே அங்கே அவங்களாம் அதாவது காங்கிரஸ் அந்தனால தான் வந்துருப்பாங்க அதனால் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் அப்படி நம்ம இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் யார் பார்த்தீங்கன்னா டாக்டர் ராதா ராதாகிருஷ்ணன் சர்வபள்ளி கிருஷ்ணன் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ரெண்டாவது டாக்டர் ராதா கிருஷ்ணன் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் ஓகே அப்படி நம்போது இருதாது தற்போது தற்போது யார் இருக்காங்கன்னா ராம்நாத் கோவிந்த் ராம்நாத் கோவிந்த் வந்து பதினாலாவது குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வந்து பதினாலாவது குடியரசுத் தலைவர் ஓகே அப்படின்னும் போது பதினாலாம் தற்போது இருக்கக்கூடிய துணை குடியரசு யார் பார்த்தீங்கன்னா வெங்கையா நாயுடு அத்தனாவது பதிமூணாவது பதிமூணாவது யார் வெங்கையா நாயுடு அவர் வந்து குடியரசு துணைத் தலைவர் வந்து பதிமூணாவது அதுமாரி குடியரசு தலைவர் வந்து பதினாலாவது ரெண்டுமே நாற்பம் வச்சுங்க சரிங்களா அப்போ பதினாலாவது தலைவர் பதினாலாவது தலைவர் தான் இப்போ யாருக்கு ராம்நாத் கோவிந்த் இருக்காங்க அதுமாரி பதிமூணாவது குடியரசுத் துணைத் தலைவராக தான் வெங்கையா நாயுடு இருக்கார் ஓகேவா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவை முடிக்க போகிறோம் ஸோ குடியரசுத் தலைவருக்கும் துணை குடியரசுத் தலைவருக்கும் உள்ள ஒற்றுமை மற்றும் வேறுபாடு வந்து நம்ம முழுக்க முழுக்க பார்த்துட்டோம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஸோ பிடிஎஃப் யாரும் கேட்காதீங்க நீ இதை வந்து பொறுமையாக நீங்கள் கேட்டாலே ஒரு வாட்டி கேட்டுட்டு நான் சொல்ல சொல்ல எழுதிட்டாலே போதும் உங்களுக்கு ஈஸியான பயணம் நீங்கள் எழுத அளவுக்கு தான் நான் டைம் கொடுத்துருக்கேன் ஸோ ஒவ்வொரு பாட்டை இன்ச்சு பை இஞ்சி தான் நடத்தியிருக்கேன் ஸோ இதை நீங்கள் ஒரு வாட்டி கேட்டு பாட்டாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் சரிங்களா ஸோ இந்த பால்டி பாப்கார்ன் சீரிஸில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம என்ன போடலா தான் நீங்கள் கே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுறத பொறுத்த நான் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன் ஏன்னா நிறைய பேர் வந்து வைஸ் பிரசிடன்ட் பிரசிடண்ட்டு வைஸ் பிரெசிடண்ட் போட்டிருந்தீங்க ஸோ அதனால் அந்த வீடியோ போட்டிருக்கேன் அடுத்து என்ன போடலான்றதை நீங்கள் சொல்லுங்கள் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான தோழை நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை வரை உங்களுக்கு ஒரு பிறகு அருஷ் தேங்க் தேங்க்யூ